தப்பு தலைவா, நாம வந்து சண்டே அப்லோட் பண்ணல, இன்னைக்கு அப்லோட் பண்றோம். சரி, மறுபடியும் ஒரு ரீட்ரை பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஹலோ நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஏஆர் கிளவுட் டேக் அஜ்மல் ரஹ்மான் பேசுறேன், அர்ஷத் ரஹ்மான் பேசுறேன். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸான வீடியோ, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு வீடியோ. தமிழ் பார்த்துதான் உள்ள வந்திருப்பீங்க. யாஸ், நம்ம பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூகுள் அக்காவோட பர்த்டே. ஸோ அதை அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். செலிப்ரேட்லாம் பண்ணல, ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா விஷ் பண்ண போகிறோம். நம்ம கூகுள் பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடந்தது. நாங்களே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சாயந்தரம் தான் ஒரு 7 o'clock அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தோம். இந்த நம்ம கூகுள் போனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிசைனாக வச்சு ஒரு வால்பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பர்த்டே சிம்பிள் வந்துச்சு. சரி, சும்மா காய் சும்மா ஜஸ்ட் இந்த 3 simple அதெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். பார்த்தா நேற்று கூகுள் அக்காவுக்கு பர்த்டே. சும்மா விடுவோமா? அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4:30 ஷார்ப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு எடுத்து நாங்கள் இன்றைக்கி நாங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அக்காவுக்கு விஷ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, ஸ்டார்ட். ஓகே, நம்ம கூகுளை கூப்பிட்டுறலாமா? கூப்பிடலாமா? பண்ணலாம். ஃபோன், ஓகே, நம்ம ஃபோன் கையில் வந்துருச்சு. இப்போ லாக் ஸ்க்ரீனில் தான் நான் வச்சுருக்கேன். ஹே கூகுள், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் டு யூ டூ. லெட் மீ நோ இஃப் தேர்ஸ் எனிதிங் ஐ கேன் ஹெல்ப் யூ வித். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூகுள் அக்காவுக்கு விஷ் பண்ண போறோம். நேத்தே நாங்க விஷ் பண்ணிட்டோம், பதிலுக்கு ரிப்ளை பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தள்ளி வந்துருச்சு. பில்லட்டர்னு சொன்னா சொல்லணும்ல, அதுதான் சொல்லணும். இப்போ நம்ம அதை சொல்லுவோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை சொல்லலாம். கூகுள் அக்கா என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். ஹே கூகுள், பில்லட்டட் ஹாப்பி பர்த்டே கூகுள். கூகுள் அக்காக்கு நம்ம விஷஸ் சொல்லியாச்சு. கூகுள் அக்காவோட பர்த்டே எப்போ தெரியுமா? 27th. இந்த கூகுள் அக்கா எப்போ நம்மளுக்கு லான்ச் ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2016 தான் லான்ச் ஆனாங்க. பட் இதுக்கு முன்னாடி அவங்க எப்போ லான்ச் ஆனாங்கன்னா 1998 தான் லான்ச் ஆனது. அதாவது இந்தியாவில் இல்லை, மற்ற ஸ்டேட் மற்ற கண்ட்ரின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 2016 தான் லான்ச் ஆயிருக்காங்க. நான் வேணால் அது வந்து அவங்க சொல்லட்டுமா? ஹே கூகுள், when your birthday? I was launched in 2016, but Google's birthday is September 27th. So let's say that's my birthday. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. கூகுள் பார்த்தீங்க அப்படின்னா September 27th தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பர்த்டே. இதனமும் கூகுள் அக்கா வேலை செய்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட பர்த்டே வந்து என்னோடய பர்த்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அஜ்மல் வந்து கூகுளுக்கு ஒரு நல்ல ஒரு கவிதை எழுதி வச்சிருக்காரு. அதுக்கா அது எங்கேயோ ஒரு கேட்ட கவிதை தான், அது வந்து வந்து போட்டேன். யார் பார்க்கணும் மேலே காசா தரேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி கூகுள் அக்கா கிட்ட பேசுறது ஒரு வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் பார்க்கல அப்படின்னா இதே டெக் சேனல் தான், அது வந்து வ்ளாக் சேனல்ல. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டெக்லேயும் ரெண்டுலேயும் டெக்லேயும் வ்ளாக்லேயும் வரும். அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளாக் டீச்சர்ஸ் டே வந்து ப்ளாகில் வரும். டெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் வந்து நான் டெக்கில் வரும். போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டோங்க. புதுசாக நம்ம வீடியோ யாரோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் நம்மளோட ஏஆர் கிளவுட் வ்ளாக்ஸ் இருக்கும். காப்பி டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த கவிதை நம்ம வந்து ரெடி பண்ணல. ஓன் ஸ்கிரிப்டில் நான் எப்படி சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சொல்லுங்கள், நம்ம அக்கால சொல்லுங்கள். கடந்த எம்மை கூகுளை சர்ச் பண்ணியே செதுக்கினீர். முள்ளாக இருந்த என் மனதை கூகுளாய் பேசியே கவுத்தினீர். போதும்டா, இது சும்மா நான் கெஸ்ஸிங்காக பண்ணேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கூகுள் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ காலேஜ் மட்டும் இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லாக்டவுன் ஓப்பன் ஆகிருச்சு, போவாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான எல்லாத்துக்குமே. சரி, ஆன்சர் தெரியலன்னா என்ன யார்கிட்ட கேட்போம்?
டீச்சர்ஸ்ட கேட்போம். ஆனா இப்ப இருக்கிற 2K ட்ரெண்ட்ஸுக்கு யாரு? நம்ம கூகுள் அக்காவும் அண்ணாவும் தான். சரி, கூகுள் அக்கா நாங்க இப்ப வச்சிருக்கிறது கூகுள் அக்கா தான். ஏன்னா அக்கா தான் கொஞ்சம் நீட்டா போயிட்டு இங்கிலீஷ் பேசுறதுனால இங்கிலீஷ்கார வருது. இப்ப நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல போயிட்டு ஏதோ சும்மா பேசுவோம், இல்ல ஒரு மொக்க காமெடி இப்ப கேட்போம். ஏன்னா கூகுள் அக்கா பர்த்டே, மொக்க காமெடி கேட்போம். கூகுள், யூ ஸ்பீக் இன் தமிழ்? Sure, I'll respond to you in Tamil from now on. இப்போ பாருங்க. ஹே கூகுளே, அப்படிலாம் வராதே. நமக்கான ஹே கூகுளே, என்ன அது ஆங்கிலம் தானே? வணக்கம் கூகுள். வணக்கம் போல சூப்பரா இருக்கேன். உங்களை சிரிக்க வைக்க வேடிக்கையான விஷயங்களை தேடிட்டு இருந்தேன். என்ன என்னென்ன சொல்றான் பாருங்க. எனக்கு ஒரு காமெடி சொல்லு. இது நல்லா இருக்கும். பஜ்ஜி மாவுக்கும் கடலை மாவுக்கும் என்ன வித்தியாசம்? பஜ்ஜி மாவுல பஜ்ஜி போட முடியும், ஆனா கடலை மாவுல கடலை போட முடியுமா? இந்த மாதிரி நிறைய நிறைய காமெடி 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 ஜோக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் நியூஸ் கூட பிளே பண்ணிடலாம். அதாவது அதான் எல்லாமே நாங்கள் வந்து அந்த செக் அந்த இதில் சொல்லியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஓகே நம்ம பர்த்டேனால சும்மா சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு ஐடியா பண்ணலாமா, தமிழ் இப்போ ஒரு பர்த்டே விஷயம் சொல்லலாமா? தமிழை சொல்லலாம். கரெக்ட். கூகுள் இனிய பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்கள். நான் இந்த நாளை கொண்டாட விரும்புகிறேன். அதேதான் இங்கிலீஷ் என்ன வந்துச்சோ அதேதான். ஆமா, அதே கடைசி எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே அதேதான் வந்துச்சு. சரி, கூகுள் அக்காக்கு எல்லாரும் பாய் சொல்லிடலாமா? சொல்லிருங்க கூகுள் அக்காக்கு. ஆமா, கூகுள் அக்கா பாய் சொல்லிடலாம். நன்றி கூகுள். நன்றி, இது என்னோட கடமை. கூகுள் அக்காக்கு ட்ரீட் கேட்கலாம். இருங்க, உன்னுடைய பிறந்த நாளுக்கு எனக்கு ஒரு பரிசு தர மாட்டியா? உன்னுடைய பிறந்த நாளுக்கு எனக்கு ட்ரீட் இல்லையா கூகுள்? தேடுனதுல இதெல்லாம். ஹே கூகுள், பாய். பாய், யூ நோ வேர் டு ஃபைண்ட் மீ. காமெடி காமெடி, ஐ மிஸ் யூ சொல்லிட்டு பாய் சொல்லிடலாம். அவ்வளவுதான், ஃபினிஷ் பண்ணிடலாம். மீ டூ, ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு आवर நெக்ஸ்ட் சாட். மறக்காம போய் நீங்க போய் ஒரு பர்த்டே விஷ் பண்ணுங்க. இந்த கூகுள் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி நிறைய கூகுள் ஆக்கிட்ட நிறைய என்ஜாய் பண்ணலாம். ஓகே கூகுள், ஓகே. சரி, பாய் காய்ஸ். பாய் பாய் நண்பர்களே, பாய். ஏன்னா இதிகமாக சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். பாய்.